தமிழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் மிகவும் மோசமான ஆட்சியாக திமுக ஆட்சி உள்ளது. பிஜேபி மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. சென்னையில் கொலை செய்யப்பட்ட பிஎஸ்பி தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் பிரேத பரிசோதனை நிறைவு. சாலை மறியலில் ஈடுபட்ட கட்சி தொண்டர்கள் கைது. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் குற்றவாளிகளுக்கு சட்டப்படி தண்டனை பெற்றுத் தரப்படும். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளிகளை தமிழக அரசு சட்டத்தின் முன் நிறுத்தும். ராகுல்காந்தி நம்பிக்கை. ஆம்ஸ்ட்ராங் கொலையின் தொடர்புடைய உண்மை குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும். திருமாவளவன் வலியுறுத்தல். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் 8 பேர் கைது. ஆற்காடு சுரேஷ் கொலைக்கு பழிக்கு பழி வாங்கியதாக போலீசாரிடம் பரபரப்பு வாக்குமூலம். ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த நாளை சென்னை வருகிறார் பகுஜன் சமாஜ் தலைவர் மாயாவதி. தொண்டர்கள் அமைதி காக்க வேண்டுகோள். மத்திய அரசு அமல்படுத்தியுள்ள 3 குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக திமுக சட்டத்துறை சென்னையில் உண்ணாவிரதம். சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தல். மத்திய அரசு புதிய சட்டங்களை அமல்படுத்தி இருப்பது காலனி ஆதிக்கத்தை நினைவுபடுத்துகிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் விமர்சனம். ஹிந்தி மற்றும் சமஸ்கிருதத்தை நீதிமன்றங்கள் மூலம் திணிக்கவே மத்திய அரசு புதிய சட்டங்களை அமல்படுத்தியுள்ளது. அமைச்சர் துரைமுருகன் குற்றச்சாட்டு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் அதிகரிப்பு. நகை பிரியர்கள் அதிர்ச்சி.